ஈரோடு மாவட்டம் கோபி அருகே அடர் வனத்தில் அமைந்துள்ள பழங்குடியினர் கிராமத்திற்கு செல்லும் பாதையில் உள்ள 4 காட்டாறுகளில் ஏற்படும் திடீர் வெள்ளப்பெருக்கால் மலைக்கிராம மாணவர்கள் பள்ளிக்கு செல்வதில் சிரமம் எழுந்துள்ளது. மாணவர்கள் மட்டுமின்றி அத்தியாவசிய பொருட்கள் வாங்குதல் மற்றும் மருத்துவ சிகிச்சைக்காக உள்ளிட்ட செல்லும் மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளதால் காட்டாறுகளின் குறுக்கே பாலம் கட்டித்தர வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கடம்பூர் மலையடிவாரத்தில் அடர்ந்த வனத்தில் அமைந்துள்ளது விளாங்கோமை கிராமம். மலைகள் சூழ பச்சை பசையலன ரம்மியமாக காட்சி தரும் இந்த பழங்குடியின கிராமத்திற்கு யானைகள் உலவும் வனத்தில் கரடு முரடான பாதைகளில் 8 கிலோமீட்டர் பயணித்து 4 காட்டாறுகளை கடந்துதான் செல்ல வேண்டும். 40 குடியிருப்புகளை கொண்ட இக்கிராமத்தில் வசிக்கும் மாணவர்கள் சரக்கு வாகனத்தில் சென்று பயின்று வரும் நிலையில் சரியான பாதை வசதி இல்லாததாலும் மழைக்காலங்களில் காட்டாறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதாலும் மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. பள்ளம் வந்ததுக்கு ரோட்டெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. நாங்கள் ரெகுலராக ஸ்கூல் போக முடியல. ஸ்கூல் போய் ஒரு மாதம் ஆச்சு. வீணாக்க நான் பார்க்குறேன். 3 வாரமாக பள்ளிக்கூடம் போகிறது. இது இங்கே ரோஸ் வசதி. இது இப்போ 3 நாள் போகணும். அதில் தெம்பா வர்றது. இது விளாங்கோம்பை கிராமத்திற்கு நடமாடும் நியாய விலை கடை மூலம் பொருட்கள் வழங்கப்பட்டு வந்த நிலையில் காட்டாற்று வெள்ளத்தால் அதுவும் தடைபட்டதாகவும் பொருட்களை வாங்கி நடந்து வரும்போது யானை அச்சுறுத்தல் இருப்பதாகவும் அக்கிராம மக்கள் கூறுகின்றனர். வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இக்கிராமத்தில் 13 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட பெரு வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட பாலத்திற்கு பதிலாக புதிய தரைப்பாலம் மற்றும் பாதையை செப்பனிட வேண்டும் என்றும் பழங்குடி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எல்லாம் அடித்து வண்டியே வரதில்லை. இப்போ வினாபகரத்துலேருந்து இந்த அவங்களுக்கு அரிசின்னா நாங்கள் அதை தூக்கிட்டு வர முடியுமா? வந்து பாருங்கள், ஆனை ஏகப்பட்ட கூட்டம். அந்த ஆனையில் ஒரு அம்மா போய் இப்படி அரிசிக்கு போய் பேராண்டி முன்னாடி வந்துட்டேன். பாட்டியே ஆனை பிடிச்சிட்டுது. அப்புறம் அது அங்கேயே காலமாயிட்டது. பெரிய காட்டர் பள்ளம் இருக்குது. இந்த 4 பள்ளம் வந்து தண்ணி அரித்து ரொம்ப வண்டி வாகனம் போகாதல அவளுக்கு இருக்குது. அந்த 4 பள்ளத்தையுமே சரி செய்து தரணும்னு கேட்குறோம். அது இல்லாமல் புதிதாக ஒரு 4 கிலோமீட்டர் தார் சாலை போட்டு தரணும்னு நாங்கள் கேட்குறோங்க. விரல் நுனியில் உலகமே இணையத்தின் மூலம் இணைந்துள்ள இந்த காலத்தில் செல்போன் சிக்னல் கூட இல்லாத இந்த பழங்குடி கிராமத்தில் வசிக்கும் குழந்தைகளின் கல்வி பயணம் தடையின்றி தொடர அரசும் மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்கும் என்ற நம்பிக்கையுடன் எதிர்பார்த்திருக்கின்றனர் விளாங்கோம்பை கிராம மக்கள். சன் செய்திகளுக்காக ஈரோடு செய்தியாளர் குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.